சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க படம் தான் மாநாடு. பல தடைகளை சந்தித்த ப்ராஜெக்ட் தான். இருந்தாலும் படம் சிறப்பாக இருக்கும்னு ரசிகர்கள் கொல வெயிட்டிங். இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து எஸ்ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன், மனோஜ் பாரதி ராஜா, பிரேம்ஜி, அஞ்சனா கீர்த்தின்னு ஒரு நடிகர்கள் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அப்துல் காலிக் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் சிம்பு நடிச்சிருக்காரு. இது வெங்கட் பிரபுவோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டேக் லைன். ஆனால் அரசியல் வாசம் துளி கூட டீசரில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டீசரில் சிம்புவை தவிர எல்லாமே பின்னோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இதனால் டெனட் படத்து கூட ஒப்பிட்டாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த படத்தோட சிங்கிள் பாடல் ஜூன் 21ஆம் தேதி வெளியாக இருக்கு. ஈஸ்வரன் பட சமயத்தில் இருந்தே சிம்புவோட பட போஸ்டர், டீசர், ட்ரெய்லர், பாடல்னு எல்லாமே ரிலீஸ் ஆகிற நேரத்தை கூட்டி பார்த்தா 9ஆம் நம்பர் இருக்கும். இது நயன்தாரா மேலே இருக்க பாச சென்டிமெண்ட்டுன்னு மீடியாக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் மாநாடு படத்தோட ட்ரெய்லர் பக்ரீத் தினத்தன்னைக்கு வெளியாகும்னு சொல்லப்படுது. படத்தில் இஸ்லாமிய வாலிபர் கதாபாத்திரத்தில் தான் சிம்பு நடிச்சிருக்காரு. அதனால் இஸ்லாமிய பண்டிகை சமயத்தில் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணால் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வரவேற்பையும் பெறுன்றது தான் இந்த புதிய சென்டிமெண்ட்டோட காரணம். அதனால தான் படத்தோட முக்கிய அப்டேட்டுகளை இஸ்லாமிய பண்டிகை தினத்தன்னைக்கே விட்டுட்ருக்காங்க. முன்னாடி ரம்ஜான் அன்னைக்கு தான் படத்தையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிளை ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு திட்டம் போட்டாங்க. இருந்தாலும் கொரோனா தொற்று காரணமாக தள்ளி போயிருச்சு. காத்திருப்போம் ட்ரெய்லருக்காக.